ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வைட்டமின் பி த்ரீ நயாசின். ஸோ நயாசின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைட்டமின் பி த்ரீ அப்படி டைரெக்டாக நம்ம பாடியில் வந்து ஒர்க் ஆகாது. அப்போ என்ன ஃபார்மில் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கோஎன்சைம் ஃபார்மில் தான். ஸோ ரெண்டு கோஎன்சைம் ஃபார்ம் வந்து நமக்கு நயாசின் வந்து ஒர்க் ஆகும். ஒன்று வந்து நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளோடைட், என்ஏடி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். இது வந்து கெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகும். கெட்டபாலிக்னா பிரேக் டவுன் ஆகிறது. அடுத்தது நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளோடைட் பாஸ்பேட், என்ஏடிபின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். இது அனபாலிக் ரியாக்ஷன்ஸில் நிறைய இன்வால்வ் ஆகும். அனபாலிக்னா ஃபார்மேஷன் அப்படின்னு அர்த்தம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் எப்போல்லாம் நம்ம செல்லுக்கு வந்து எனர்ஜி தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து அந்த எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது, மெயின் நியூட்ரியன்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நயாசின் வந்து தேவைப்படும். ஸோ சிந்தட்டிக் பாத்வேஸ், முக்கியமாக ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நயாசின் முக்கியமாக தேவை. டிஎன்ஏ ஆர்என்ஏ ஃபார்மேஷனுக்கு அண்ட் ஆக்சி ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ்க்கு, மோர் தென் 200 என்சைம் ரியாக்ஷன்ஸ் நம்ம பாடியில் நடக்கக்கூடிய என்சைம் ரியாக்ஷன்ஸுக்கு என்ஏடி என்ஏடிபி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ ஆல்டுகெதர் நயாசின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வைட்டமின். ப்ரோட்டீன்ஸ் அமினோ ஆசிடாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு, குளுக்கோஸ் எனர்ஜியாக மாறுறதுக்கு, ஃபேட்ஸ் கிளிசரலாக மாறுறதுக்கு நமக்கு நயாசினோடு சேர்ந்து ரைபோஃப்ளேவினும் தேவைப்படும். ஸோ ரெண்டு பி காம்ப்ளெக்ஸ், அதாவது விட்டமின் பி எல்லா டைப்ஸும் பொறுத்த வரைக்கும் ஒரு தனியாக ஒர்க் ஆகிறதோட இந்த மாதிரி சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஒர்க்கை வந்து சேர்ந்து செய்யும். ஸோ ரியாக்ஷன்ஸ் வேர் நயாசின் இந்த ஃபார்ம் ஆஃப் என்ஏடி இன்வால்வ்டார். என்ஏடியாக எங்கெல்லாம் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் காம்ப்ளெக்ஸ் நடக்கிற இடத்துல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைகோலிட்டிக் பாத்வே, ஸோ லாக்டேட் பைருவேட்டாக கன்வெர்ட் ஆகிறது, கிளிசரால்டேட் 3-ஃபாஸ்பேட் வந்து 1.3 பிஸ் ஃபாஸ்போ கிளிசரேட்டாக மாறுறது, டிசிஏ சைக்கிளில் ஆல்ஃபா கீட்டோ குளுட்டாரேட் சக்சின் கோயா மாறுறது, மேலேட் வந்து ஆக்சிலாஸ்டேட்டாக மாறுறது. ஸோ அடுத்தது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன்ஸ் வேர் நயாசின் இந்த ஃபார்ம் ஆஃப் என்ஏடிபி இன்வால்வ்டார். என்ஏடிபியாக எங்கே ஆக்ட் ஆகணும்னா ஹெச்எம்பி ஷண்ட்டில். ஸோ குளுக்கோஸ் 6-ஃபாஸ்பேட் வந்து 6-ஃபாஸ்போக்ளுக்கனோ லாக்டோனோ, அது வந்து ஃபர்தராக 3-கீட்டோ 6-ஃபாஸ்போக்ளுக்கனேட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நமக்கு என்ஏடிபி வந்து தேவைப்படும். சோர்சஸ், ஸோ ரொம்ப வந்து மற்ற பி காம்ப்ளெக்ஸை விட நமக்கு இந்த நயாசின் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக நம்ம வந்து பார்க்கலாம். கொஞ்சம் வந்து ஹீட் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ குக் பண்ணும்போது அந்தளவுக்கு இந்த விட்டமின் வந்து லாஸ் ஆகாது. குட் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் சீரியல்ஸ், பல்சஸ், நட்ஸ் அண்ட் மீட், என்ரிச் கிரெயின்ஸ், ரெடி டு ஈட் சீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா 45 பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வைட்டமின் B3 வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ரொம்ப ரிச் கிரவுண்ட் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் நட்ஸ். 100 கிராமில் வந்து பார்த்தீங்கன்னா 22 mg ஆஃப் நயாசின் வந்து நமக்கு கிடைக்கும். மீட் தாண்டி பீஃப், சிக்கன், டர்க்கி, ஃபிஷ்லேயும் வந்து நமக்கு குட்ஸ் கண்டென்ட் ஆஃப் நயாசின் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மில்க் வந்து ப்ரிவென்டிவ் இன் நயாசின் டிஃபிஷியன்சி. ஏன்னா இட் இஸ் ரிச் இன் ட்ரிப்டோஃபேன். ட்ரிப்டோஃபன் இஸ் அன் அமினோ ஆசிட். ஸோ இந்த அமினோ ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் வந்து நயாசின் டிஃபிஷியன்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம பால் குடிக்கிறோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரிப்டோஃபன் என்ன ஆகும்னா நயாசினாக கன்வெர்ட் பண்ணி அந்த நயாசினோட வேலை என்ன, என்ஏடி என்ஏடிபியாக தன்னை கோஎன்சைமை மாற்றிக்கிட்டு ஒர்க் பண்ணும். ஸோ இதுதான் நமக்கு மில்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நயாசின் டிஃபிஷியன்சிலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ட்ரிப்டோஃபேன் வந்து 60 mg நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு 1 mg ஆஃப் நயாசினாக கன்வெர்ட் ஆகும். ஸோ பால் டெய்லி குடித்தோம்னாலே நமக்கு இந்த நயாசின் டிஃபிஷியன்சி வராமல் பார்த்துக்கலாம். அண்டு நம்மளோட டெய்லி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர்டிஏ வந்து கொடுத்துருக்காங்க, ஈஆர் கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்க்கலாம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட அப்பர் லிமிட் அப்படின்னு பார்த்தோன்னா 35 mg பர் டேக்கு மேலே நம்ம நயாசின் வந்து எடுத்துக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கும் போது டாக்ஸிக் லெவலாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது மற்ற பி காம்ப்ளெக்ஸை விட கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம டாக்ஸிக் அந்தளவுக்கு சான்சஸ் கிடையாது பி வைட்டமின்ஸில். பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் அவேராக இருக்கிறது நல்லது. டிஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 50-60 days வந்து நம்ம ரொம்ப நாளாக சரியாக வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்ட் டயட்டை எடுத்துக்கல அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு 50-60 days கம்ப்ளீட்டாக நம்ம வந்து நயாசினே சுத்தமாக எடுக்கல அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இந்த நயாசின் டிஃபிஷியன்சியை பார்க்கலாம். அதுதான் பெலகரா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்கின் டிசீஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒரு மாதிரி பேச்சஸ் அங்கங்கே இருக்கும். ஸோ டெர்மல் லெஷன்ஸ் 3 days வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். டிமென்ஷியா, டைரியா, டெர்மடைட்டிஸ்.
டிமென்ஷியா நியூரோலஜிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நிறைய மறதி இருக்கும், ஞாபக மறதி அவங்களுக்கு, டயரியா வந்து இருக்கும் அவங்களுக்கு. ஸோ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சேஞ்சஸ் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் டெர்மடைட்டிஸ் வேர்ஸ் வித் சன் எக்ஸ்போஷர். ஸோ வெயில் படும்போது இன்னும் ஜாஸ்தியாக அவங்களுக்கு வந்து அந்த கண்டிஷன்ஸ் வந்து வேர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம அவங்களுக்கு நயாசின் டெஃபிஷியன்சி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதிலேருந்து அவாய்ட் பண்ணோன்னா முக்கியமாக வந்து மில்க் எடுத்துக்கலாம். அதை தாண்டி நல்ல ஹோல் சீரியல்ஸ், பல்சஸ், நட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டாலே நமக்கு நயாசின் டெஃபிஷியன்சி வந்து இருக்காது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.